வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்டன்ஸ். இன்னைக்கு பண்டிகை கொண்டாட்டத்தோட தொடர்ச்சியாக புடவை களஞ்சியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வகையான சாரீஸில் நாம் இன்னைக்கு சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். வாங்க கேட்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இக்காட் சாரீஸ். இது வந்து பூஞ்சம்பள்ளி சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தெலுங்கானா மாவட்டத்தில் வந்து ஃபேமஸாக ஒரு சாரீ. இதில் பார்த்தீங்கன்னாலே வந்து கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ், ஒரு மாதிரி வேவியாக இருக்கும். அதோடய டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ரொம்பவே அழகாகவே இருக்கும். காஸ்ட் வந்து 3000லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. நிச்சயமாகவே இதை வேர் பண்ணும் போதே வந்து ஒரு அழகாக, ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லா காம்ப்ளெக்ஷன்ஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக ஒரு சூட் ஆகக்கூடிய ஒரு சாரீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா செமி ரா சில்க் சாரீஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டி சாரீஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஈவன் வந்து ஒரு காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ப்ரொஃபஷன் இல்லைனா ஆஃபீஸ் கோயர்ஸராக இருந்தாலும் சரி, இந்த செமி ரா சில்க்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ட்ரெண்டியான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து இதில் வந்து டிசைன்ஸும் சரி அதோடய ஃபேப்ரிக்கும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் நாமினல் ப்ரைஸ் தான், 1500லேருந்தே உங்களுக்கு இது கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காட்டன் சாரீஸ். ஸோ காட்டன் சாரீஸ் கேட்ட உடனே வந்து அது வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். கோவை கோரா காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து சில்க் ப்ளஸ் காட்டனும் வந்து பிளெண்ட் பண்ணியும் இருக்கும், இல்லைனா பியோர் காட்டனாகவும் இருக்கும். ஸோ காட்டன் சாரீஸ்னாவே எப்பயுமே ஒரு ரிச் லுக் தான், நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கறது வந்து இந்த காட்டன் சாரீஸ்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன். ஆமாங்க, சில்க் காட்டன். காட்டனோட ஒரு ஹையர் வெர்ஷன் தான் வந்து இந்த சில்க் காட்டன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து சில்க் ப்ளஸ் காட்டனும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணி லைட் வெயிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே இப்போ வந்து இப்போ இல்லைங்க, ரொம்ப நாளாகவே வந்து ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த சில்க் காட்டன் சாரீஸ் தான். இதோட செலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பார்க்கும் போதே வந்து இது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்ற தோன்ற அளவுக்கு இந்த சாரீஸ் ரொம்பவே அழகாகவே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம 1500லேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு சாரீ தான் இந்த பனானா பிட்ச் சாரீஸ். என்ன இது பனானா பிட்ச் சாரீஸ்? ஆமாங்க, பனானா வாழைத்தண்டோட நார், அந்த ஃபைபர்லேருந்து செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான சாரீனே சொல்லலாம். நிச்சயமாகவே பார்க்குறதுக்கும் சாஃப்டாகவும் வந்து அதே மாதிரி ஆர்கானிக் சாரீ அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சாரீஸை. இதிலையும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரைட் கலர்ஸ் காம்பினேஷன்லேயும் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து நாமினலாக தான் இருக்குது, 1500லேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ புதுசாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான சாரீஸை ட்ரை பண்ணுங்கள், பனானா பிட்ச் சாரீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பியோர் லினன் சாரீஸ். ஆமாங்க, இந்த லினன் சாரீஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ட்ரெண்டியாக இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த லினன் சாரீஸ் வந்து பக்கத்துக்கு ஒரு ரிச் லுக்காகவும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் நல்லாவே இருக்கும். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து லைட் கலர்ஸில் அந்த த்ரெட்லாம் பார்த்திங்கனாவே ஒரு சாஃப்ட்னஸாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லினன் த்ரெட் அப்படின்ற ஒரு வகையான வந்து ஸ்பெஷல் த்ரெட் மூலிமா இது பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து டெய்லி யூஸ்க்கெலாம் வந்து இது சரிப்பட்டு வராது. எப்போனா ஒரு அக்கேஷனாக ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை ப்ரொஃபஷனாக எதனா நீங்கள் போனீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான சாரீ செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபெஸ்டிவல் டைம்க்கு இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து இந்த ப்ரொஃபஷன் லுக்குக்கு சூப்பரான ஒரு சாரீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாராயணபேட் காட்டன் சாரீஸ். இது வந்து காட்டன் சாரீஸ் தான். இது வந்து இதில் வந்து ஸ்பெஷல் பல்லூஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தெலுங்கானா மாவட்டத்தில் ஒரிஜின் ஆனது. ஸோ நாராயணப்பேட் அப்படின்னு கேட்கும் போதே ஆந்திரப்பிரதேஷ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இதுலேயும் வந்து காட்டன் சாரீஸ்லாம் அவ்வளோ ஸ்பெஷல் ஒரு இது இருக்கும். இது வந்து இப்போ 500 ரேஞ்சிலேருந்தே கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து டீப் மெரூன் ஆர் சாக்லேட் ரெட் அந்த மாதிரியான பார்டரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஒயிட் த்ரெட் வச்சு ரெண்டுமே செப்பரேட் பண்ணி செம்மையாக இருக்கும். அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பல்லூஸ்லாம் பார்த்திங்கன்னா யானை டிசைனில், வீணை, மயில் அந்த மாதிரியான டிசைன்ஸில் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணலாம், இதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா
பனாரசி சாரீஸ். ஸோ இது வந்து வாரணாசியிலேருந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக, இதோட பூர்வீகம் வந்து வாரணாசி. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு வித் சில்வர் எம்ப்ராய்ட்ரி செம்மையாக இருக்கும். அந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கட்னின்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே பிரைட் கலர்ஸில் கிடைக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும், சாஃப்டாக வெல்வெட்டியாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச் லுக்குன்றதுனாலே வந்து இது வந்து 3000 நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்பவே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற ஒரு ஹை லுக் சாரீஸ்னால் இந்த பனாரசி சாரீஸும் நீங்கள் போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிராசோ சாரீஸ். ஆமாங்க, இந்த பிராசோ சாரீஸ் என்னது? ஆமாங்க, புதுசாக வந்திருக்க ஒரு வகையான பிராசோ சாரீஸ். இதில் பார்த்திங்கன்னா செமி ஒபேக் மெட்டீரியல் இருக்கும், பார்ட்டி வேர்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டில் யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து நல்லா ஒரு பார்ட்டி வேர், ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரெண்டியாக வந்து இப்போ கமர்ஷியல் மாடர்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சாரீஸ் வந்து ரொம்பவே எடுப்பாக இருக்கும். காலேஜ் பசங்களுக்கு, யங் கேர்ள்ஸ்லாம் வந்து இது ரொம்பவே பிடிக்கும் இந்த சாரீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சில்க் காட்டன்ஸ். ஸோ இதுவும் வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சில்க் சாரீஸ். இது ஹேண்ட் ஓவன், கையால் நெஞ்சக்கூடிய ஒரு காட்டன் சாரீஸ் தான். இதுலேயும் வந்து நிறைய பிரிண்டட் காட்டன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இதுவும் ஒன் செகண்ட், இந்த பிராசோ சாரீஸ் சொன்ன பார்த்திங்களா அது வந்து 700 ரேஞ்சிலேருந்து கிடைக்குது. இந்த ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சில்க் காட்டன்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து 500 ரேஞ்சிலேருந்து கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்படா சில்க்ஸ். ஸோ உப்படா சில்க்ஸ் வந்து கோதாவரி டிஸ்ட்ரிக்டில், ஆந்திரப்பிரதேஷில் ஃபேமஸான ஒரு சில்க். ஸோ இது வந்து 4000 கிடைக்குது. இந்த உப்படா சில்க்ஸ் பார்த்திங்கன்னா காட்டன் மிக்ஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சில்க் மிக்ஸ்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். பேட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து லென்த் அண்ட் பிரெத் வச்சு வந்து இதால் இது பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலி மேடு சாரீஸ், ரேஞ்சும் வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு. பட் ஆனால் பண்டிகை காலத்துக்கு இந்த மாதிரியான சாரீஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வகையான சாரீஸா? இன்னும் எனக்கு தெரியாதது நிறையவே இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு கைட்லைனாக வச்சு நீங்கள் இந்த பண்டிகைக்கு புதுசாக எடுங்க. இப்போ தாங்க தெரியுது ஏன் நாம் வந்து சில்க் சாரீஸ் இல்லை சாரீஸ்னு ஒரு செலெக்ஷன் போனாலே அவ்வளோ டைம் ஆகுது, எப்படி டைம் போகிறதுனே தெரியல அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பகுதிகள் நான் வந்து சாரீஸ் பற்றி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இருக்க போகிறீங்க நீங்கள். ஸோ ஸ்பெஷலாக இந்த தீபாவளியை நல்லாவே சேஃபாகவே நம்மளோட பிடிச்சது, நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய்கிறது தானங்க ரொம்பவே விசேஷம். இது ஆதி ஸ்ட்ரெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.